சர்வேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் சத்குருவின் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். நமச்சிவாய. நண்பர்களே, இப்பொழுது ஸ்ரீ சத்குரு ஸ்ரீ சபாதி சுவாமிகளுடைய கருணையும் அவருடைய அவர் செய்த அற்புதங்களை பற்றியும் போன சென்ற வீடியோக்குள்ளே சொன்னோம். இப்போ இந்த வீடியோவில் சத்குருவிற்கு அடியார்கள் கூட இருந்து அவருக்கு பணி செய்து அவருடைய சீடர்களாக இருந்து இன்று மிகப்பெரிய அளவில் கோயில் கொண்டு இருக்கிற அளவுக்கு அவங்க உயர்ந்திருக்கக்கூடிய அற்புதங்களை இப்போ அவங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். குரு சிஷியன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஆக சத்குரு ஸ்ரீ சுபாஷ் சுவாமிகள் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பணி செய்வதற்கு ஏராளமான தொண்டர்கள் இங்கே இருந்து அவருக்கு பணி செய்தாலும் கூட அதில் பழங்கோயிலில் இருந்து பெரியசாமி ஐயா அவர்கள் வந்து இங்கே அவருக்கு தொண்டு பண்ணியிருந்திருக்கார். அதே போல் நாயுடு மங்கள வையாவரி சுவாமிகள்னு ஒருத்தர் இங்கே வந்து தொண்டு பண்ணியிருந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவர்களுக்கு ரொம்பவும் சுவாமிக்கு ரொம்பவும் அதிகமாக அன்போடவும் பக்தியோடவும் நெருக்கமாகவும் இருந்து அவங்களுக்கு தொண்டு பண்ணி இருந்திருக்கிறாங்க. அந்த நேரங்களில் ஒரு காலகட்டங்களில் அவங்களுடைய தொண்டையும் அவங்களுடைய பக்தியையும் சிவபக்தியையும் குரு பக்தியையும் அறிந்து குருநாதர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஞான உபதேசம் செய்திருக்கிறார்கள். அப்படி ஞான உபதேசம் பெற்றவர்கள் அந்த இரண்டு பேர்களும் நாயுடு மங்கலம் வையாவரி சுவாமிகளும் பெரியசாமி ஐயா பழங்கோயில் பெரியசாமி ஐயா அவர்களும் இப்படி இரண்டு பேரும் ஞானோபதேசம் பெற்றவர்கள். அப்படி இருந்த காலத்தில் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஞானோபதேசம் பெற்றும் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த ஊரில் அவர் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் பக்கத்தில் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆற்றுல குளிச்சுட்டு வந்து தினமும் அவருக்கு பணிகளை செய்து அவங்களுடைய பழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இந்த வையாவரி சுவாமி ஐயா அவங்க வந்து ஆற்றில் குளிச்சுட்டு வரும்போது சில போக்குரிகள் எந்த ஊர்லேயும் சில போக்குரிகளுக்கு தானே செய்கிறாங்க, அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வரும்போது அந்த சாமிகள் குளிச்சுட்டு வரும்போது கல்லால் எடுத்து அடித்து சாமியை கிண்டல் பண்ணி ஏதோ கல்லால் அடிச்சிருக்கிறாங்க. கல்லடி பட்டு மண்டை உடஞ்சி ரத்தம் வந்திருக்குது. உடனே அவர் அங்கேருந்து ரத்தத்தை அப்படி கையில் அமுத்தி பிடிச்சிக்கிட்டு வந்து சாமி இருக்கிறதுக்கு வந்து சாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி, சாமி ஐயா இந்த மாதிரி நான் ஆற்றிலே போய் குளிச்சுட்டு வர போனேன், இந்த இடத்துல குளிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி துஷ்டர்கள் என்னை வந்து கல்லால் அடித்து மண்டையை உடச்சிட்டாங்க, பாருங்க இவ்வளோ ரத்தம் வருது, இனிமேல் தூரில் இருக்க முடியாது போல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே சாமிகள் ஜாகத்தில் இருக்கிறவர் கையை இப்படி ஆட்டிடுறாரு, போ அப்படிங்கிற மாதிரி செய்கை இப்படி கையை ஆட்டிடுறாரு. கை ஆட்டினோடனே அவர் புரிஞ்சுக்கிறாரு, ஓ சாமி நம்மளை வெளியே போக சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் அறிஞ்சு குருவாக்கு மறுவாக்கியது. அதனால் அவர் மீண்டும் அவருடைய படிஞ்சு நமஸ்காரம் செய்துட்டு வெளியே போயிடுறாரு. போய் அவர் திருக்கழுக்குன்றம் போய் அங்கே அடங்கிடுறார். முருகப்பெருமான் சன்னதியில் அங்கே பக்கத்தில் அடங்கிடுறாரு. அவருக்கு ஒன்றும் பெரிய சமாதி கோயில் இல்லை. இப்போ அதே இடத்துல அதே குருவிட்ட ஞான விஷயம் பெற்றவர் பெரியசாமி ஐயா பழங்கோயில் பெரியசாமி ஐயா அவர்கள் அவங்கள ஒரு காலகட்டங்களில், சரி நீங்கள் உங்கள் ஊருக்கே போங்க, பழங்கோயிலில் போய் இருந்து அங்கேயே நீங்கள் உங்கள் தொண்டப்பா செய்யுங்க, நீ தியானம் பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி குருநாதர் பெரியசாமி ஐயாவை அழைச்சி சொல்கிறார். அந்த பெரியசாமி ஐயா வந்து சொந்த ஊரே பழங்கோயில் தான். அவர் பிறந்து வளர்ந்தது சொந்த ஊரே பழங்கோயில் ஊர் தான். பழங்கோயில் ஊர் இப்போ மேட்டுப்பாளையம் சபாசாமிகள் அடங்கி இருக்கக்கூடிய கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அந்த ஆண்டு இருக்குது, பின்னாடி மேல் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊருக்காரர் தான் இங்கே வந்து அவர்கள் தங்கி அவருக்கு தொண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற போது இவர் ஒரு காலகட்டங்களில் நீ அங்கேயே போய் பழங்கோயிலே போய் இருந்து தவம் பண்ணு, அங்கே ஈஸ்வரர் கோயிலில் இருந்து அங்கே தவம் பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போது அவர் காலில் வந்து கதறாரு, ஐயோ சாமியா நீ போக சொல்லாதீங்க, நான் அவங்களை விட்டு போக மாட்டேன், இங்கேருந்து அங்கே போனால் எனக்கு மறுபடியும் இந்த பழைய சொந்த பந்தங்கள்லாம் வந்து என்னை ஒட்டிக்கும், எனக்கு அந்த நல்ல கதையை கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு அழுகுறாரு. அப்போ சாமிகள் வந்து இல்லைப்பா உனக்கு ஒன்றும் பண்ணாது, நீ பயப்படாத, இப்போ அங்கே இரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ அவர் சரிண்டு அவர் பாதத்தை வணங்கிட்டு மறுபடியும் பழங்கோயில் போய் அங்கேயே ஆற்றங்கரையில் இதே மாதிரி அங்கேயே அவர் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு அப்படியே காலத்தை கழிக்கிறார்.
அப்புறம் அவர் கொஞ்ச நாள் இருந்து ஜீவ சமாதி ஆயிடுறாரு. சமாதி ஆகி இன்னைக்கு 168 வருஷத்தில் ஐயாவுக்கு 168 வருஷம் நடக்குது, அவருக்கு 114 வருஷம் நடக்குது. 117 வருஷம் இன்னைக்கு அவருக்கு அந்த இடத்துல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இன்னைக்கு அவருக்கு குரு பூஜை நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் அவருக்கு குரு பூஜை, மகா குரு பூஜை சிறப்பாக நடந்துட்டு வருது. அதை ஊர் மக்கள் சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க. அப்படி குருநாதர் இடத்துல பணி செய்து குருவை நம்பி குருவினுடைய அருளை பெற்றவருங்க, அந்த மாதிரி ஒரு முத்தி நிலைக்கு போய் இன்னைக்கு கோயில் கொண்டு இன்னைக்கு அவர் குரு பூஜையை நடக்கிற அளவுக்கு அவர் நடந்து இருக்குது, நிலைமை இருக்குது. அதே குருநாதர்கிட்ட ஞான விஷயம் பெற்றவர் தானே இந்த வியாபார சுவாமி ஆகுங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த நிலை கிடைக்கலையே. காரணம், அவர் இவர் வந்து போக சொல்லியும் அவர் போக மறுக்கிறாரு. அப்போ அவர் ஞான நிலை பெற்று ஞான உதேசம் அவர் இடத்துல பெற்றும் கூட அந்த நமது நாயுடு மூலம் ஐயாவது சாமிகள் ஐயாவுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு கஷ்டம் வந்தபோது, மக்களால் ஒரு துஷ்டர்களால் தாக்கப்பட்ட போது குருநாதர் இடத்துல வந்து முறையிட்டு அவர் இடத்துல பழிஞ்சு, ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அவருடைய பாதம் முடிஞ்சிருந்தால் அவர் அதை பார்த்துக்கு போகிறார். அதனால் அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணார், என்னால் இங்கே இனிமேல் இருக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால அவர் இனிமேல் நீங்கள் இருக்க முடியாதுங்கிற மாதிரி கையாட்டிட்டார். இவர் போக சொல்லியுமே இவர் போகலை. பழங்குடி சுவாமி ஐயா அவங்க நீ உங்களுக்கே போய் இரு அப்படின்னு சொன்னபோது கூட அவர் போக மறுக்கிறார். காரணம், குருநாதரை நம்பி வந்துட்டார். குருநாதர் தவிர வேறு ஒன்றும் இல்லைங்கிற அளவில் அவர் பற்று கொண்டு இருக்கிறார். அதனாலே அவருக்கு அந்த நிலை அவருக்கு இன்றைக்கி கோயில் ஆகி போச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, அவர் குருநாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்றைக்கு வந்து குருவினுடைய நம்பிக்கையை பற்றி அவர் எப்படி சொல்கிறார், நம்பிக்கை தான் மூலதனம், நம்பிக்கை தான் ஒரு பக்திக்கு மூலதனம், ஒரு இறை அருளை பெறுவதற்கு நம்பிக்கை முக்கியம். அதுவும் குருவர்களை பெறுவதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது எந்த அளவுக்கு நம்பிக்கை நமக்கு குருநாதரத்தில் வைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு அந்த அருள் கிடைக்கும். அப்போது அவர் குருநாதரை நம்பி இனிமேல் உன் காலடி தான் இருக்கணும், உன் காலடியிலே நான் போயிடுறேன், என்னை வெளியே போக சொல்லாதீங்கன்னு அழுகுறாரு. ஆனால் இவர் என்னால் இருக்க முடியாது போலன்னு வார்த்தையை விட்டுட்டார். அப்போது குருநாதரை நீ எந்த அளவுக்கு நம்புகிற, நம்பியிருந்தால் நீ அந்த வார்த்தை வருமா உன் இடத்துல, ஆண்டவன் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை உனக்கு ஏன் இல்லாமல் போச்சு, அப்போ தான் என்ற எண்ணம் இன்னும் உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்குது. அப்போது நீ உன்னால் இருக்க முடியாது போலன்னு உன் மனசில் என்றைக்கு பட்டுச்சோ நீ இருக்க முடியாது, நீ போ அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. சாமி ஐயா சொல்கிறது அதுதான். அப்போ யாராக இருந்தாலும் அதுதான். இப்போ நாம் கூட ஒரு செயல்பாட்டுக்கு இறங்குறோம்னு சொன்னால் நம்ம உள் மனசில் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். அதுதான் இவர் கூட நம்ம விவேகானந்தர் கூட சொல்கிறார், நீ எதுவாக நினைக்கிறியோ அதுவாக ஆகலாம்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, உன் ஆள் மனதில் என்ன நினைக்கிற அதன்படி தான் நீ நடப்ப. மற்றபடி பொய்யான தோட்டத்துக்காக எதோ ஒன்று பண்ணலாம்னா பண்ண முடியாது, அதில் வெற்றி அடையவும் முடியாது. ஒரு மாணவன் படிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த மாணவன் எந்த குரூப்பில் படித்தா அவனுக்கு மனசு அவனுக்கு சந்தோஷப்படுதோ, எந்த குரூப்பில் படிக்கணும் ஆசைப்படுறானோ அதுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் அவன் 100% முன்னேறி வருவான். அதை விட்டுட்டு நாம் எதையோ அவனை துணிச்சோம்னா அவனுடைய லைஃப் கெட்டு போயிடும், அவனுடைய வாழ்க்கை தரம் பின்னடைஞ்சு போயிடும் இல்லையா. அதுபோல் ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கும் அப்படித்தான், அவரை சரணடைஞ்சு அவங்களுடைய மார்க்கத்தில் போகணும். இப்படி போனால்தான் அந்த நல்ல நதி கிடைக்கும். குருவர்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இவங்க ரெண்டு பேரும் இருந்து இடத்துல ஞான விஷயம் பெற்றும் ஒருவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, ஒருத்தருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிது. இன்றைக்கி கோயிலாகி குரு பூஜை சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அதுபோல் குருவை நம்பணும், குருவை நேசிக்கணும், குருவை எந்த அளவுக்கு நாம் மனசில் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு குரு நம்ம கூடவே இருப்பார். குரு வந்து வேறு யாரோ இல்லை, நம்முடைய உயிர் மூச்சே குரு தான். குரு இல்லாமல் நாம் இயங்க முடியாது. குருவை நாம் எந்த அளவுக்கு நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ள உடலுக்குள்ளே அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் உள்ளே இறங்கிடும். அப்போது அவரை விட்டு நாம் எந்த காரியமும் செய்ய முடியாது. செய்யணும்னு நினச்சோம்னா அது செயல்பாடு ஆகாது, அதனால் தவறுகள் நடக்கும், அதனால் உனக்கு பிரச்சனைகள் வரும், அதனால் உனக்கு நிச்சயமாக ஆபத்து தான் வரும். குருவை சரணடைந்து குருவினுடைய அருளை பெறுவதற்கு குருவை சரணடைந்தவர் ஒரு வழி கிடையாது. அவரை எந்த அளவுக்கு நம்ம சரணடைஞ்சு அவரைக்கு நம்ம தொண்டு பண்ணுறோமோ, அவரை மனசில் தியானம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்க நம்ம உயிர் மூச்சாக நம்மளோட இருப்பாங்க. அதனால் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்தேன். அதனால் வந்து குருவனுடைய அருள் சாதாரணமான விஷயம் அல்ல, உயிர் மூச்சே அவர் தான். அதனால் அவரன்றி அனுபவம் அசையாது, அதுதான் அவங்க வந்து பெரியவங்க சொல்கிறாங்க. அவனன்றி அனுபவம் அசையாதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அதுதான், குருவங்க வந்து அந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ளே இருந்து நம்மளை செயல்படுத்துவாங்க. நமக்கு தேவையானதை பூரா அவங்க செய்வாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும், குருநாதர் நமக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை உலகத்தில் இருந்தால் நிச்சயம் அது நடக்கும்.
நாம் தான் போய் அதை பார்க்கணும், சரி நம்ம ஒரு நாள் சொல்லிட்டு போய் நம்ம செய்யலாம் அப்படின்னுங்கிறது அதிகார பிரச்சனை. அப்போ சொல்லிட்டு போகிறதுங்கிறது அவர் தனியாக நீ தனியாக செயல்படுவதாக அர்த்தம் ஆகிடும். அப்படி இல்லை, அவரை அழைத்து கொண்டு போகணும். ஐயா நான் இந்த காரியத்தை செய்யலாம்னு இருக்கிறேன், இதில் எதுவும் பிழை வராமல் நீங்கள் கூட வந்து எனக்கு நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லி அவரை கூட அழைச்சிக்கிட்டால் மட்டும்தான் அந்த காரியத்தில் ஜெயம் நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நாம் சும்மா குருநாதருக்காக அவரை வணங்கிட்டு நான் போய் நம்ம காரியம் செய்யலாம்னு சொன்னோம்னா அதை வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்காது. அது தவறான பாதையில் தான் நம்மளை எழுத்துட்டு போவோம். அதனால் குருவை வணங்குவது என்பது குருவை சரணடைவது தான் அதனுடைய முழு இது திருப்தியான ஒரு இதாக கிடைக்கும், அதுதான் வெற்றி கிடைக்கும். அதனால் குருவை நேசியுங்கள். இந்த மாதிரி இவர் தான் இல்லை, எந்த குருவை வேண்டுமானாலும் நீங்கள் நேசிக்கலாம், அனைவரும் ஒன்று தான், அதில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. எந்த இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல இப்படி ஏதாவது ஜீவ சமாதி கோயில் இருந்தால் அந்த குருவை சென்று வணங்கி பாதம் வணங்கி நீங்கள் அவங்கள எடுத்து தொண்டு பண்ணிங்கன்னா, அவங்கள மனப்பூர்வமாக அவங்கள நேசிச்சிங்கன்னா அந்த அருள் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது ஆணித்தரமாக நான் சொல்லுகின்றேன். அதனால் ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு நண்பர்களும் இந்த மாதிரி ஜீவ சமாதி கோயிலுக்கு சென்று அடியார் அவங்களுடைய பாதங்களை பணிஞ்சு அந்த அன்பு தெய்வங்களுடைய அன்பை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து அந்த அன்பை பெற்று அனைத்து நண்பர்களும் ஆரோக்கியமாகவும் வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் பெற்று அனைத்து சகல சௌபாகியங்களையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இக்குறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.